sutam devam vamsa chanura mardanam devaki paramanandam krishnam vande jagat gurum. అయోధ్య మథురా మాయా కాశీ కాంచీ అవంతిక పురీ ద్వారవతి చైవ సప్తైతాహ మోక్షదాయకాహ ముక్తి కొడుకకూడియ స్థలంగల్ నేరే ఏళు నగరంగల్ అదుల ఒరు నగరతుకు అవంతికా ఎన్ను పెయర్ అంద అవంతికా ఎన్గ్ర దేశతిలే సాందీపని మహర్షియినిడతిలే కణ్ణనం బలరామనం సుదామా ఎన్గ్ర అందణనోడు ஆயக்கலைகள் 64 64 நாட்களிலே கற்றுக்கொண்டார்கள். அந்த 64 கலைகளை அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதில் 15வது கலையாக மால்ய கிரத்தன விகல்பாக மாலை அலங்காரம் செய்தல் அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம். அதற்கு மேலே 16வது கலை சேகரா பீட்ட யோஜனம் அப்படின்னு பெயர். சேகரா பீட்ட யோஜனம் அப்படின்னா தலை அலங்காரம் செய்தல், விதவிதமான ஆபரணங்கள் எல்லாத்தையும் தலையில் சாத்தி தலையில் சொருகி நம்ம அலங்காரம் பண்ணுறா இல்லையா, அதற்கு சேகரா பீட்ட யோஜனம் அப்படின்னு பெயர். தலையில் கிரீடம் வச்சா அழகு, தலையில் வேறு விதமான அந்த கிரீடத்தை எப்படி அமைப்பது, தலை அலங்காரம் செய்தல், அதற்கு சேகரா பீட்ட யோஜனம் அப்படின்னு பெயர். அதுக்கடுத்தது 17வது நேபபத்திய யோகாக. நேபபத்திய யோகாக அப்படின்னா ஒப்பனை. ஒப்பனைனா தொலைக்காட்சியிலெல்லாம் பேசுகிறா இல்லையா, அவர்கள்லாம் 2 நிமிஷம் பேசுவா, இன்ன பாடல் நல்லா இருக்கும் அதை பாருங்கோ அப்படின்னு சொல்லி 2 நிமிஷம் பேசுவா. அப்படி பேசுகிறதுக்கு முன்னாடி அவர்களையெல்லாம் அலங்காரம் பண்ணித்தான் அழைச்சிட்டு வருவாள். 2 நிமிஷம் அவர்கள் பேசணும்னா 20 நிமிஷம் அலங்காரம் பண்ணணும். அந்த 20 நிமிஷம் ஒருத்தர் ஒரு அறைக்குள்ளே இருந்து அந்த பெண்ணையோ அந்த ஆணையோ அலங்காரம் பண்ணுறார் இல்லையா, அது ஒரு கலை. நேபபத்திய யோகாக ஒப்பனை அப்படின்னு பெயர். நேரில் பார்த்தா கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அலங்காரம் பண்ணி அவர்களை காட்டினா அவர்களே அப்சரசை போல தெரிவர்கள். அப்படின்னா இவர் கையில் தானே இருக்குது, அது ஒரு கலை, அதுக்கு நேபபத்திய யோகாக அப்படின்னு பெயர். அடுத்து கர்ணபத்திர பங்காக அப்படின்னு பெயர். கர்ணபத்திர பங்காக அப்படின்னா காதில் அலங்காரம் செய்வது, விதவிதமான காதணிகள்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் காதில் போட்டுண்டா ஒன்று குண்டலத்தை போல் இருக்கும், ஒன்று டோலாக்கை போல் இருக்கும், ஒன்று புஷ்பத்தை போல் இருக்கும், ஒன்று மாதுளம் பூவை போல் இருக்கும், மகர குண்டலம், காது அணி, காது காப்புன்னு பெயர். எப்படிப்பட்ட ஆபரணங்களையெல்லாம் காதில் போட்டுண்டா அழகாக தெரியுமோ அப்படி காதை அலங்கரிக்கக்கூடிய கலை, அதுக்கு கர்ணபத்திர பங்காக அப்படின்னு பெயர். அதுக்கடுத்தது 19 கந்தயுக்திகி. கந்தயுக்திகி அப்படின்னா நன்ன வாசன திரவியங்கள், அதெல்லாம் உடம்பில் பூசி உடம்பில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வியாதியை போக்குவது, நல்லா வாசனையாக இருக்கக்கூடிய மூலிகை சாறு, இன்றைக்கி வேணும்னா எண்ணெய் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால் இப்படிப்பட்ட வாசனையான திரவியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயை தடவி உடலில் இருக்கக்கூடிய வியாதியை போக்குவது, அதற்கு கந்தயுக்திகி அப்படின்னு பெயர். அடுத்து பூஷண யோஜனம். பூஷண யோஜனம் அப்படின்னா உடலில் ஓரொரு பகுதியிலையும் ஆபரணங்களை சேர்த்து அந்த ஆபரணங்களையெல்லாம் சாற்றி அலங்காரம் செய்வது, காதில் இப்படி ஆபரணம் இருக்கணும், நெத்தியில் இந்த சுட்டி இருக்கணும், மூக்கில் புல்லாக்கு இப்படி இருக்கணும், கழுத்தில் ஹாரம் இப்படி இருக்கணும், அடுத்து மார்பில் இந்த மாலையை சாத்திக்கணும், கையில் இன்ன வளையல் போட்டுக்கணும் அப்படின்னு உடல் முழுக்க ஆபரணங்களால் அலங்காரம் பண்ணுறா இல்லையா, அதற்கு பூஷண யோஜனம் அப்படின்னு பெயர். அதுக்கு அடுத்தது 21வது கலை ஐந்திரஜாலம்.
ஐந்திரஜாலம் அப்படின்னா கண்காட்டி வித்தை அப்படின்னு பெயர். அப்படின்னா என்ன, நாம் ஆங்கிலத்தில் சர்க்கஸ் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அங்கே போனோம்னா பந்து வச்சுருப்பா, பார்த்துருக்கீங்களா, நல்லா பெருசாக இருக்கக்கூடிய பந்து. அதில் ஒரு பந்து மேலே ஆகாசத்தில் வரும், ஒரு பந்து வலது கை, ஒரு பந்து இடது கை. இப்போ அந்த பந்தை அப்படியே மேலே போடுவா, வலது கையில் இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது இடது கைக்கு வரும், இடது கையில் இருக்கிறது வலது கைக்கு வரும். இப்படியே அந்த பந்தை மாற்றி மாற்றி பிடிச்சுட்டே இருப்பா, நடுவில் பாடுவா, பேசுவா, சிரிப்பா, ஆனால் இந்த பந்து மட்டும் விழாமல் அப்படியே சுற்றி சுற்றி ஒரு முக்கோண வடிவில் அந்த பந்து அப்படியே வேகமாக வந்துட்டே இருக்கும். அவள் கையை நெருக்க மாட்டா, இந்த முக்கோணத்துக்கு என்ன அளவு இருக்கணுமோ அவர்கள் கையை ஆட்டினா கூட அந்த அளவுக்கு கையை சேர்த்தே ஆட்டுவா, அதனால் பந்து மட்டும் கீழே விழாமல் இருக்கும். ஒரு க்ஷணம் அப்படியே அவர்கள் உடலை அசைச்சா பந்து கீழே விழுந்துடும், ஆனால் அப்படி அசைக்காமல் அவர்கள் அந்த பந்தை மாற்றிகிட்டே இருப்பாளே, அதற்கு கண்காட்டி வித்தை ஐந்திரஜாலம் அப்படின்னு பெயர். அதுக்கடுத்து 22 கௌசுமார யோகாக, கௌசுமார யோகாக அப்படின்னா வயதானவர்களை இளமையாக காட்டும் கலை. அப்பப்போ சில நாட்டியங்கள்லாம் நடைபெறும், அதில் 70-75 வயசில் இருக்கிறவா கூட ஆடுவா. ஓ, 75 வயசில் இருக்கிறவா என்ன ஆடப்போகிறா அப்படின்னு நாம் நினச்சி ஒரு சந்தேகத்தோடு பார்ப்போம். ஆனால் அந்த கச்சேரிக்கு முன்னாடி, அந்த மேடைக்கு முன்னாடி வந்து நிற்கும்போது அவர்களை பார்த்தா 20 வயசில் இருக்கக்கூடிய அப்சர ஸ்திரீயை போல இருப்பார்கள். அப்படின்னா வயது 81 ஆச்சு, ஆனால் இவா பண்ணியிருக்கக்கூடிய அலங்காரத்தினால அந்த 81 அதை அப்படியே திருப்பி போட்டுக்கணும், 18 வயசில் இருக்கிற மாதிரி அவர்களை காட்டக்கூடிய கலை. அதுக்கு கௌசுமார யோகா அப்படின்னு பெயர். அதுக்கு அடுத்தது 23 ஹஸ்தலாகவம். ஹஸ்தலாகவம் அப்படின்னா கையில் மணிக்கட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி, அது மட்டும் அப்படியே சுத்தணுமா, அப்படி சுத்துமா, அதெல்லாம் சுத்தாது. நாம் கையை திருப்பினா கையோடு சேர்ந்து இந்த மணிக்கட்டு மட்டும், விரல்கள் மட்டும் திரும்பாது, கையும் சேர்ந்து தான் திரும்பும். ஆனால் சில பேருக்கு கையில் இந்த பகுதி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே கை விரல் கை மட்டும் அப்படியே சுத்துமா. சில பந்து வீசுவா இல்லையா, மட்டைப்பந்து அப்படிங்கிறது விளையாடும்போது சில பேர் பந்து வீசுவா, சுழல் பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு சொல்கிறோமே, அப்படி நம்ம நாட்டிலையும் இருக்கா. பிரசித்தமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞர் ஷான் வார்னே அப்படின்னு பேர், அவர் பந்து வீசும்போது அவருக்கு ஒரு தனிச்சிறப்பான், என்னன்னா அவருடைய கை மட்டும் அப்படியே சுத்துமா, பந்து சுத்தும், அத்தோடு சேர்த்து அவர் கையும் 360 டிகிரிக்கு அப்படியே சுத்துமா. அது எப்படி சுத்துறதுன்னா, ஆமாம், 64 கலையில் ஒரு கலை அது, அதனால் ஹஸ்தலாகவம் அப்படின்னு பெயர். கையை மட்டும் அப்படியே புரட்டுவது சுற்றுவது, அதுபோல் நம்ம நாட்டிலையும் பல பேர் இருக்கா இல்லையா, அதனால் அந்த கலை. அதுக்கு அடுத்தது சித்ராசாக்க அபூப பக்ஷிய விகாரக்ரியா, இதுதான் இப்போ நமக்கு தேவையானது. என்னென்ன சித்ராசாக்க அபூப பக்ஷிய விகாரக்ரியா அப்படின்னா விதவிதமான அன்னங்களை தயார் செய்யக்கூடிய கலை. நாம் நித்தியப்படி ஒரே இட்லி பொங்கல் தோசை, மத்தியானம் ஆச்சுன்னா ஒரே சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இப்படியே சாப்பிட்டுருக்குமே. அப்படி இல்லாமல் விதவிதமாக சமையலை செய்து கொடுப்பது. காலையில் விதவிதமான பொங்கல், பொங்கல்னா ஒரு பொங்கல் மட்டும் இல்லாமல் அதிலேயே கிட்டத்தட்ட 80 விதமாக பொங்கல் பண்ணலாமா. அடியவங்களுக்கு தெரிஞ்சது பெருமாள் சன்னதியில் கொடுக்குற வெண்பொங்கல் மட்டும்தான். ஆனால் சில பேர் சமையல்காரர்கள்லாம் சொல்கிறா 80 விதமாக பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறா. அதைப்போல் குழம்பு, நமக்கு ஒரு குழம்பு ரெண்டு குழம்பு தெரியும், ஆனால் சமையல்காரர்கள்லாம் 400 விதமான குழம்பு நம்மால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாள். அதே போல் இரவு விதவிதமான பக்ஷணங்களை
அவர்கள் செய்து கொடுக்கிறாளே, இது அத்தனையும் சித்ரா சாக்க அபூபபக்ஷ்ய விகாரக்கிரியா அப்படின்னு பெயர். அதனால் சமையல் கலை அது ஒரு கலை, அது எல்லாருக்கும் வராது. அது கிரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிலேயே மூழ்கிறவர்களுக்கு அது ஒரு கலை. அடுத்து 25வது, பானக ரச ராகா அவச யோஜனம், இதுவும் அதே சமையல் கலைக்கு ஒத்ததாக இருக்கக்கூடியது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அது முன்னாடி சொன்னது சாப்பிடக்கூடிய அன்னம், இப்போ சொன்னது பானம், விதவிதமான பானங்களை தயார் செய்து கொடுப்பது. காலையில் சூடாக ரெண்டு எழுத்தில் ஒன்று சாப்பிட்றோமே, நமக்கு தெரிஞ்சது ஒரே விதமான அந்த ரெண்டு எழுத்து பானம் காஃபின்னு சொல்கிறோம். ஆனால் அதே சில கடைகளுக்கெல்லாம் போனோம்னா 80 விதமான காஃபிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறா. அது எப்படி? ஒரு விதமாகத்தானே நமக்கு தெரியும்னா, இதை போல் விதவிதமான பானங்களை தயார் செய்து கொடுப்பது. ஒரு மாம்பழம் அப்படின்னு இருந்ததுன்னா அது அப்படியே சாராக பிழிஞ்சு அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா அதில் பால் சேர்த்து அதை அப்படியே சாப்பிடலாம், இல்லை இன்னும் அதை பால் சேர்த்து இன்னும் சில திரவியங்கள் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அது வேறு விதமான சுவையோடு இருக்கும். இப்படி ஒரே பழத்திலிருந்து பல விதமான சுவையோடு கூடிய பானங்கள் எல்லாம் தயார் பண்ணுறோம் இல்லையா, அதை போல் விதவிதமான பழங்களில் இருந்து பானங்களை தயார் செய்வது, அதுக்கு பானகர ரசாராக அவச யோஜனம் அப்படின்னு பெயர். அதுக்கு அடுத்தது சுச்சீவா அபகர்மாணி. சுச்சீவா அபகர்மாணி அப்படின்னா தையல் வேலை, தையல் வேலை. நாம் இன்றைக்கி நல்ல வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கிறோம்னா எத்தனையோ தையல்காரர்கள் அவர்கள் செய்கிற வேலையினால தான். அதனால் சுச்சீவா அபகர்மாணி அது தையல் வேலை. அதுக்கடுத்து 27வது, சூத்திரக்கிரீடா. சூத்திரக்கிரீடான்னா அதுவும் தையல் வேலைக்கு ஒத்ததாக இருக்கக்கூடியது. ஆனால் சற்று அதில் ஒரு சின்ன வேறுபாடு என்னென்னா, தையல் அப்படின்னா நாம் ஒரு புடவையை தச்சிடுவோம், ஆனால் அதில் வேலைப்பாடு இருக்கணும் இல்லையா. ஒரு தாமரையை போல் பூ போட்டது, ஒரு மாங்காயை போல் தானும் அதில் நூலால் தைப்பது. அதுக்கடுத்தது 28, பிரஹேலிகா. பிரஹேலிகா அப்படின்னா விடுகதை. முன்காலத்தில் பெரியோர்கள்லாம் விடுகதை போடுவா, அப்போ குழந்தைகள்லாம் அதை கேட்டு அந்த பொருளை சிந்திக்கும், அது நகைச்சுவையும் கலந்திருக்கும், நம்முடைய சிந்திக்கும் திறனும் வளரும். அதனால் விடுகதை போடுவது அது ஒரு கலை, பிரஹேலிகா அப்படின்னு பெயர். அதுக்கு அடுத்தது வீணா டமருக்க வித்யா அப்படின்னு பெயர். வீணா டமருக்க வித்யா, வீணை வாசித்தல், டமருக்கம், டமருக்கம்னா உடுக்கை, உடுக்கை வாசித்தல், இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு கலையாம். வீணை வாசிக்க தெரிஞ்சால் உடுக்க நன்னா வாசிப்பாளாம், உடுக்க வாசிக்க தெரிஞ்சால் கண்டிப்பாக வீணையே சட்டுன்னு கத்துண்டுருவா. அதனால் ரெண்டும் சேர்ந்து ஒரே கலையாம், அதனால் வீணா டமருக்க வித்யா அப்படின்னு பெயர். அதுக்கடுத்தது 30வது, துர்வச்சக யோகாக. துர்வச்சக யோகாக அப்படின்னா யாராலையும் பதிலே பேச முடியாதபடி பேசுவது. சில பேர் இடத்துல வாதம் பண்ணுறோம்னா சில பேர் பேசினான்னா அதுக்கு நம்மால் பதிலே பேச முடியாது, அந்த அளவுக்கு அவர்கள் பேசிவிடுவர்கள், அதற்கு துர்வச்சக யோகாக அப்படின்னு பெயர். அடுத்து 31, புஸ்தக வாசனம் அப்படின்னு பெயர். புஸ்தக வாசனம் அப்படின்னா புத்தகத்தை ஒரு தடவை படித்தா போதும், அதில் இருக்கக்கூடிய ஸ்லோகமோ மூலமோ அர்த்தமோ பாசுரமோ அப்படியே மனதில் பதிந்து விடும். இப்போ ஆழ்வார்கள் அவர்களுடைய பாசுரத்தை 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்கிறோம், சில அத்தியாபக சுவாமிகள் 4000 பாசுரத்தையும் ஒன்று விடாமல் அப்படியே ஒப்பிப்பார்கள், அதை அப்படியே சொல்லக்கூடிய சாமர்த்தியம் அவர்களிடத்துல இருக்குது. பகவத்கீதை 700 ஸ்லோகம், சில குழந்தைகள் 700 ஸ்லோகம் முதல் ஸ்லோகத்தில் இருந்து தொடங்கி 700வது ஸ்லோகம் வரை அப்படியே தப்பாமல் ஒப்பிக்கும் இல்லையா. திருப்பாவை 30 பாசுரம், காலையில் மார்கழி மாதம் ஆண்டாள் சன்னதியில்
பெருமாள் சன்னதியில் 30 பாசுரத்தையும் அப்படியே விடாமல் சொன்னால் நமக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்கும். அதே போல் விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவானுடைய 1000 திருநாமங்கள், அது முதல் திருநாமத்தில் இருந்து தொடங்கி கடைசி வரைக்கும் ஒன்று விடாமல் சொன்னால் நமக்கு எவ்வளவு திருப்தி ஏற்படும். அதனால் புஸ்தகத்தில் இருக்கிறத மனதில் தரித்து கொள்ளக்கூடியது புஸ்தக வாசனம் அப்படின்னு பெயர். அடுத்து 32வது கலைக்கு மேலே இருக்கக்கூடியதை நாளைய தினம் நாமும் சந்திக்கும்போது கேட்போம்.